அத்தியாகமும் 14 1 24 முடிய சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதேமின் ராஜாவாகிய பேராவோடும் குமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபேயிமின் ராஜாவாகிய செமபாவரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்புக்கடலாகிய சீத்தின் பள்ளத்தாக்கில் கூடினார்கள். இவர்கள் 12 கெதர்லாகோமேரை சேவித்து 13 கலகம் பண்ணினார்கள். 14 கெதர்லாகோமேரும் அவனுடைய கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயிமிலே இருந்த ரெப்பாயிமியரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கிரியத்தாமியிலே இருந்த ஏமியரையும் சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரால் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமிலேக்கியருடைய நாடு அனைத்தையும் அக்சாப்சோல் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். அப்பொழுது சோதேமின் ராஜாவும் குமராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் சுபேவின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தின் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரோடும் சாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 இந்த 4 யுத்தம் பண்ணினார்கள். அந்த சீத்தின் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் குமராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னுடைய உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் அநேகருக்கும் சகோதரனாகிய மம்ரா என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தார், பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றார். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். அவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். அமேன்.